கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. சர்வேஸ்வரனுடைய திவ்ய மகிஷியான மகாலட்சுமியினுடைய வைபவத்தை அவளுடைய திருநாமங்கள் மூலம் அனுபவிச்சிருக்கோம் வாரந்தோறும். அந்த வரிசையில ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 21வது திருநாமத்தை இந்த வாரம் அனுபவிக்கலாம். அதிதீங்கிற திருநாமம் இது. ஸ்ரீ லக்ஷ்மி தேவி எம்பெருமானுக்கே லட்சணமா இருந்துட்டு இருக்கா. அவருக்கு பல பெருமைகளை சேர்க்கறான்னு பார்த்துட்டு இருக்கோம். அவ விபாவரியா தேஜோமய ரூபிணியா இருக்கிறதுனால அந்த பெருமையை எம்பெருமானுக்கும் சேர்த்து அவரும் தேஜோமயர ஆகி எல்லா தேஜஸுடைய வஸ்துக்களுக்கும் தேஜஸை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் போன வாரம். இப்படி எம்பெருமானுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மகாலட்சுமி நம்மள போல ஜீவர்களுக்கும் பலவிதமான அனுகிரகங்களை பண்ணுகிறாள். பிரசித்தமான ஒரு கதை இருக்கு. ஒரு பிரம்மச்சாரி பையன் குருகுலத்துல வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்தார். பிரம்மச்சாரிகள்லாம் பொதுவா பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். இந்த பையன் சாஸ்திரங்கள்ல ரொம்ப ஸ்ரத்தையுடைய பையன், எப்பவும் பிக்ஷை எடுத்து சாப்பிடுற வழக்கம். இந்த நாள் ஒரு துவாதசி. இந்த பையன் பிக்ஷை எடுக்கிறதுக்காக வீதியில போனார். அன்னைக்கு பார்த்து ஒரு ஏழை பிராமணர் வீட்டு வாசல்ல போய் இந்த பிரம்மச்சாரி பையன் நிக்கிறார். அழகா வேஷ்டிய கட்டிண்டு மிஞ்சி பில்ல போட்டுண்டு அற்புதமான பூடல் மாந்தோல் கையில பலாச தண்டம் பிரம்மச்சாரிக்குரிய எல்லா லட்சணங்களோடையும் அழகா போய் அந்த பையன் பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு அந்த வீட்டு வாசல்ல நின்றார். அந்த வீட்டில் இருந்த பிராமண பெண்மணிக்கு இந்த பையனை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு அழகா எல்லா லட்சணங்களோடையும் சாஸ்திரத்துல ஸ்ரத்தையோட வந்து இப்படி பிக்ஷை எடுக்கிறானே இந்த பையன், இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துதான். உள்ள போய் பார்த்தா தேடி தேடி பார்க்கறா, வீட்டுல ஒரு துளி அன்னம் கூட இல்லையா, ஒண்ணுமே இல்லையா கொடுக்கறதுக்கு, அவ்வளவு வறுமை. ரொம்ப நாளி தேடினதுக்கு அப்புறமா அவளுக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் கிடைச்சது. அன்னைக்கு துவாதசி, நெல்லிக்காய அவசியம் பாரணையில சேர்த்துக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால எங்கேந்தோ கஷ்டப்பட்டு ஒரு நெல்லிக்காய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கார் அவளுடைய எஜமானர். அந்த நெல்லிக்காய பார்த்தா சரி எதுவுமே இல்லை, குறைஞ்ச பட்சம் இந்த நெல்லிக்காயாவது இந்த குழந்தைக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அவளுக்கு தோன்றது. நெல்லிக்காய பார்த்தா ஒரு ஓரமா அழுகி வேற இருந்துதான். அடாடா இப்படி அழுகி போயிருக்கே, இத போய் இந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் எதுவும் கொடுக்காம இருக்கிறத விட எதையாவது கொடுக்கறது நல்லதுன்னு தோன்றது. யோசிச்சு யோசிச்சு பார்த்து அந்த நெல்லிக்காய கையில வச்சுட்டு நடந்து வராளாம். வேர்த்து விறுவிறுத்து போயிடுது அவளுக்கு. வெட்கத்துல தலைய கொறிஞ்சுண்டே அந்த அழுகி போன நெல்லிக்காய அவருடைய பிக்ஷ பாத்திரத்துல போட்டா. இந்த பையன் இந்த பெண்மணிய பார்த்து கருணையோட நினைச்சிட்டாராம். எவ்வளவு ஸ்ரத்தை இந்த அம்மணிக்கு, வந்தவாள வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்பேற்பட்ட நல்ல மனசு. இவாளுடைய வறுமைய போர்க்கறதுக்கு லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறார். இவாளுக்காக நம்மளே லக்ஷ்மி தேவிய பிரார்த்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடினார். இப்போ இது யாருடைய கதை அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சுடுத்து. ஆதிசங்கர பகவத் பாதருடைய கதை இது. அவருடைய சின்ன வயசுல நடந்த ஒரு சரித்திரம் இது. ஆதிசங்கர பகவத் பாதர் அந்த சமயத்துல மகாலட்சுமியை குறிச்சு கனகதாரா ஸ்தோத்திரம் பண்றார்.
சங்கர விஜயம் அப்படிங்கிற புஸ்தகத்துல வித்யாரண்யர் இந்த சரித்திரத்தை ரொம்ப அற்புதமா சொல்றார். இது அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சொல்லுவார். கனகதாரா ஸ்தோத்திரம் பாடின உடனே மகாலட்சுமி ஆகாசத்துல தோன்றினாளாம். அந்த மகாலட்சுமிய பார்த்து ஆதிசங்கரர் பேசுறார், அம்மா, இந்த வீட்டு அம்மாவுக்கு இந்த பெண்மணிக்கு ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? எவ்வளவு ஸ்ரத்தையா தானம் பண்ணணும்னு நினைக்கிறா இவ அப்படிங்கிறார். லக்ஷ்மி தேவி சிரிச்சா, ஸ்ரத்தையா தானம் பண்ணாளாப்பா, அந்த நெல்லிக்காய கொஞ்சம் பாரு, ஓரமா அழுகி இருக்கு, வசத்தியான பொருளானா தானம் பண்ண முடியும், பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது இப்படி கெட்டு போன வஸ்துவை தானம் பண்ணதை போய் கொண்டாடுறியே நீ அப்படின்னாளாம். ஆதிசங்கரர் சொன்னார், அவ கிட்டக்க இருந்தத கொடுக்கணும்னு நினைக்கிறா. அந்த மனப்பான்மை ரொம்ப பெரிய மனப்பான்மை, பரந்த மனப்பான்மை இல்லையா? அதுக்காக அனுகிரகம் பண்ணக்கூடாதா, இந்த வறுமையை போக்க கூடாதா அப்படின்னு கேட்டாராம். லக்ஷ்மி தேவி சொன்னா, இவா ஜன்ம ஜன்மாந்தரங்கள்ல புண்ணியமே பண்ணாதவா, இந்த பெண்மணியும் சரி அவளுடைய கணவரும் சரி, அதனாலதான் இந்த வறுமையில கஷ்டப்பட்டு இருக்கா. அதனால புண்ணியமே இல்லாதவா கிட்டக்க, தகுதி இல்லாதவா கிட்டக்க அனுகிரகம் எப்படி போய் சேரும் சொல்லு அப்படின்றான். ஆதிசங்கரர் சொன்னார், இப்ப கொடுத்திருக்காளே, இந்த தானம் பண்ணியிருக்காளே, இத ஒரு புண்ணியமா கருதக்கூடாதா அப்படின்னு கேட்டார். லக்ஷ்மி தேவி சிரிச்சா, நான்தான் சொன்னேனேப்பா, இந்த தானம் கூட சரியா இல்ல, நல்ல பொருளை தானம் பண்ணினாதான் புண்ணியம், பொருளே ரொம்ப க்ஷீணமா ஆயிட்டுருக்கு அப்படிங்கிற நிலையில இருந்தா அத போய் ஒரு புண்ணியமா எப்படி கருத முடியும், நான்தான் சொன்னேனே அப்படின்னா. ஆதிசங்கரர் பார்த்தார், அம்மா, உம்முடைய கிருபைக்கு அடியன் பாத்திரமா இல்லையா அப்படின்னு கேட்டார். லக்ஷ்மி தேவி சொன்னா, கட்டாய் நீர் ரொம்ப ஸ்ரத்தையா எல்லா சாஸ்திரமும் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கீர், கட்டாயம் பாத்திரம்தான், கிருப்பைக்கு பாத்திரம்தான் அப்படின்னு விட்டார். அப்போ அடியேனுக்கு இவா ஒரு நல்ல செயலை பண்ணினத்தினால அடியேனுக்காக இவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார். லக்ஷ்மி தேவி சொன்னா, நீ நல்ல செயலை பண்ணினா உனக்கு அனுகிரகம் கிடைக்கும், உன்னுடைய புண்ணியத்துக்கு கர்மாவுக்கு இன்னூத்தருக்கு பலன் கொடுக்க முடியுமோ, சாஸ்திரம் தெரிஞ்சவன் தானே நீ அப்படின்னு கேட்டா. ஆதிசங்கரர் சிரிச்சாராம், அம்மா, உம்முடைய சக்திக்கு அதிகாரத்துக்கு மீறி யாராலையாவது நடக்க முடியுமா? நீ அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டேயானா யாரால அதை தடுக்க முடியும்? நீனா ஜகத்துக்கே ஈஸ்வரி, எல்லையில்லாத அதிகாரமுடையவள், இவாளுடைய செயலை புண்ணியமா கருதக்கூடிய அதிகாரம் உன்கிட்டக்க இருக்கே. ஆளவந்தார் சொல்றார், காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ யவனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவிரஜ சதைதஹ த்வத்தாச தாசீகணஹ ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூம கதம் த்வாம் வயம். ஆளவந்தார் சொல்றார், பிரம்மா சிவன் அவருடைய மகிஷிகள் எல்லா தேவர்களும் நீ சொன்னதை கேப்பா, ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் எல்லாரும் உனக்கு பணிவிடை பண்ணுவா, எப்படி அந்த எம்பெருமானுக்கு அந்த ஈசத்துவம் இருக்கோ நாராயணனுக்கு ஈசன் ஜகத்துக்கே ஈஸ்வரன் அப்படிங்கிற பேர் இருக்கோ அந்த மாதிரி நீதான் ஜகத்துக்கு ஈஸ்வரி, உன்னுடைய காந்தந்தான் அந்த ஜகத்துக்கு ஈஸ்வரன், காந்தஸ்தே புருஷோத்தமஹா அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அதிகாரம் அந்த ஈஷாவா இருக்கக்கூடிய தன்மை உன்கிட்டக்க இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாரால முடியும்? அப்பேற்பட்ட எல்லையற்ற அதிகாரம் உடைய உனக்கு வேதங்கள் வச்ச பேரே அதுதானே, அதிதீங்கிற பேரை வேதம் வச்சுது. அதிதீனா எல்லையற்ற அதிகாரத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அதிகாரம் உன்கிட்டக்க இருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பெண்மணிக்கு ஒரு கிருப பண்ணக்கூடாதா?
அப்படின்னு இவர் கேட்ட உடனே தங்க நெல்லிக்காய்களா மழை பொழிஞ்சிடும். லக்ஷ்மி தேவி அனுகிரகத்தை பண்ணிட்டா. இயற்கையில லக்ஷ்மி தேவி பரம கிருபாலு. இந்த லீலை எதுக்காக நடத்தினா அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மி தேவியினுடைய அதிகாரத்தன்மை உலகத்துக்கு தெரியணும்னு நாராயணன் நினைச்சாராம். அதனால ஆதிசங்கர பகவத் பாதாள் மூலம் இப்பேற்பட்ட ஒரு லீலையை நடத்தி கனகதாரா ஸ்தோத்திரத்தை அவரை பண்ண வச்சு அதனால தங்க நெல்லிக்காய் மழையை பொழிய வைத்தார் எம்பெருமான் லக்ஷ்மி தேவி மூலமாக அப்படின்னு தெரியறது. அதனால எல்லையற்ற அதிகாரம் உடைய இந்த அதித்திய பத்தி அற்புதமா அடியனுடைய ஆச்சாரியன் ஒரு நிருக்தி ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அகண்டிதைஹி ஐஸ்வர்யுதா அதிதி சாத் லக்ஷ்மியாக கிமன்யோ பவதாஸ்ய நாம்னஹ லக்ஷ்யம் ததஸ்தாம் முனயஸ்துவந்தி தனம் சங்கீர்த்திய ததைவ வேதாக அப்படிங்கிறார். இந்த திருநாமத்தை பக்தியோட ஜபிச்சா கட்டாயம் லக்ஷ்மி கட்டாட்சம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைஞ்சி இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். அதித்யை நமஹா.